Hello friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் அடையாளம் சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பிளஸ் ஒன் புக்ல யூனிட் 5 க்கான க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம ஒரே வீடியோல பார்த்துட்டோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோவோட லிங்க் கொடுக்கறேன், நீங்க பாருங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூனிட் 5ல இருக்க மொழியை ஆள்வோம், மொழியோட விளையாடு எல்லாத்தையுமே நம்ம ஒரே வீடியோவா நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து மொழியை ஆள்வோம்ல சான்றோர் சித்திரம் சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃப் உள்ள இருந்து நமக்கு ஒரு 5 க்வெஸ்சன் கேட்பாங்க. நம்ம அந்த 5 க்வெஸ்சனுக்கான ஆன்சர் எழுதணும். நம்ம டைரக்டா நம்ம க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரை நம்ம பார்த்துருவோம். வினாக்களுக்கு விடையளிக்க ஃபர்ஸ்ட் ஒன் அன்று அல்ல என்பவற்றிற்கான பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க. அன்றுனா என்ன, அல்லனா என்ன அப்படின்றதுக்கான டிஃபரன்ட் கேக்குறாங்க. நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளே எழுதியிருக்கோம், என்னன்னு பார்ப்போம். நீ செய்யும் செயல் நன்று அன்று. அப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட், நான் கேட்டவை இவை அல்ல அப்படின்ற மாதிரி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சொல்ல சொல்ல திளைப்பார், இலக்கண குறிப்பு தருக. சொல்ல சொல்ல அப்படின்ற போதே ஒரே மாதிரியான ரெண்டு சொல் அடுக்கி வருது, பிரிச்சா நமக்கு பொருள் தருது. அப்போ அப்படி இருந்ததுன்னா அது அடுக்கு தொடர், பிரிச்சா பொருள் தராம இருந்ததுன்னா அது இரட்டை கிளவி. நெக்ஸ்ட் திளைப்பர், திளைப்பர் அப்படின்றத பிரிச்சா படர்க்கையை பலர்பால் எதிர்கால வினைமுற்று. அதாவது திளைப்பர் அப்படின்றது படர்க்கை, அது பலர்பால், அது இல்லாம அது எதிர்காலம் வினைக்கான செயல் முற்று பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ரசிகர் தமிழ்ச்சொல் எழுதுக. மாநில மேலவை ஆங்கில கலைச்சொல் தருக. ஃபர்ஸ்ட் ரசிகர் அப்படின்றதுக்கு தமிழ்ச்சொல், சுவைப்பர் சுவைஞர், அதாவது கலைஞர் சொல்றோம்ல அந்த மாதிரி சுவைஞர். மாநில மேலவை அதுக்கு ஆங்கில சொல், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஃபோர்த் ஒன், வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதையே TKC விரும்பினார். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், இது வந்து ஒரு விடை. இந்த விடை கேட்ட வினாவை நீங்க, அதாவது கொடுக்கணும், க்வெஸ்சனை நீங்க கொடுக்கணும். எப்படின்னா, வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட எதில் திளைப்பதையே TKC விரும்பினார் அப்படின்றது நம்ம க்வெஸ்சனா கொடுத்திருக்கோம். நெக்ஸ்ட், மேலவை மற்றும் புத்துணர்வு, இதுக்கு உணர்ச்சி வகையை எழுத சொல்லியிருக்காங்க. மேலவை அப்படின்றத பிரிச்சா மேல் கூட்டல் அவை, இது உடல் மேல், அதாவது இல்லு கூட்டல் ஆ லா, அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற சாதாரண விதியில அமைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் புத்துணர்வு, இங்க நான் எழுதியிருக்கேன் அங்க இடவில்ட்டு, பிரிச்சா புதுமை கூட்டல் உணர்வு. முதல்ல ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை என்றது கேட்டு புது கூட்டல் உணர்வு அப்படின்னாச்சு. நெக்ஸ்ட், தன் ஒற்று இரட்டல், அதாவது தன்னுடைய ஒற்று, இத்து கூட்டல் ஊதா தன்னுற்று, இந்த இத்துன்ற எழுத்து இரட்டிச்சு புத்து கூட்டல் உணர்வு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ உயிர்வரி நுக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் விதிப்படி இங்கேயும் ஒரு உயிர் எழுத்து. தூவை பிரிச்சா இத்து கூட்டல் ஊன்றது தூ, உக்குரல் மெய்விட்டு ஓடி புத் கூட்டல் உணர்வு அப்படின்னு ஆயிருக்கு. அதுக்கப்புறமா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி இத்து கூட்டல் ஊ தூ புத்துணர்வு அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து, இது சீரை ஒழுங்கமைக்க சொல்றாங்க. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா, படித்து பார்த்து படைத்து காட்டுக. இது ரெண்டுத்தையுமே இப்ப நம்ம PDF-ஆ பாக்கலாம், ஏன்னா இதுல எழுத முடியாது, கண்டிப்பா இடம் பத்தாது. அதனால இப்ப நம்ம உங்களுக்கு PDF-ஆ பாக்கலாம். நான் உங்களுக்கு PDF-ஆ டிஸ்பிளே பண்றேன். அண்ட் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் பகுதி நூலகத்தில் வாசகர்களுக்கு நூலக உறுப்பினர் அட்டை வழங்க வருகை தரும் அறிஞர் ஒருவரை குறித்து அறிமுக உரை எழுதுக. சோ இதையும் நம்ம PDF-ஆ பாக்கலாம். தொடர்ந்து எல்லாத்தையுமே
இலக்கிய நயம் பாராட்டுக அண்ட் மொழியோடு விளையாடுக, இது எல்லாத்தையுமே நம்ம சாரி இலக்கிய நயம் பாராட்டுக PDF பார்க்கலாம். மொழியோட விளையாடல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இந்த பிக்சரை வச்சு பேராகிராஃப் எழுத சொல்லியிருக்காங்க. இதுவும் இந்த இடத்துல எழுத இடம் பத்தாது, அதனால நம்ம PDF-ஆ பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எண்ணங்களை எழுத்தாக்குகன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுதோ இதை நீங்க எழுத்தா எழுதணும், அதாவது ஒரு பேராகிராஃபா எழுதணும். எனக்கு என்ன தோணுச்சுன்றத நான் உங்களுக்கு PDF-ஆ டிஸ்பிளே பண்றேன். உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க வேற ஏதாவது எழுதிக்கணும் அப்படின்னாலும் நீங்க எழுதிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, புதிர்களுக்கான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிராக்கெட்லயே ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஷஃபிள் பண்ணி நம்ம கரெக்டான ஆன்சர்ஸ் மட்டும் எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன், எலியும் நுழையும், எழிலரசி கையும் நுழையும் அப்படின்னா வலை. ஓகேங்களா, எலி எலியோட வலை, கையும் ஒருத்தவங்களோட கையும் நுழையும்னா வலை. அடிக்கவும் செய்யலாம், கோடைக்கு கூழாகவும் குடிக்கலாம்னா கம்பு. கண்ணிலும் எழுதலாம், வெண்தாளிலும் எழுதலாம்ன்றது மை. மைய கண்ணுக்கும் வைக்கலாம், தாளிலும் எழுதலாம். அறிவின் பெயரும் அதுதான், அம்புலியின் பெயரும் அதுதான், மதி. அதாவது அம்புலின்றது நிலா, நிலாவோட இன்னொரு பெயர் மதி, அறிவை இன்னொன்னு சொல்லுவாங்க மதின்னு சொல்லுவாங்க. பூவின் உறுப்பும் நானே, புன்னகையின் பிறப்பிடமும் நானே இதழ். வண்டியையும் இயக்கும், பெரும் கப்பலையும் தாங்கும்ன்றது ஆழி. ஆழின்றது கடல், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ யூனிட் 5-க்கான மொழியை ஆல்வம் நம்ம வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் PDF-ஆ கொடுக்காதீங்க, எங்களுக்கு புக்லேயே மார்க் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறீங்க. புக்கில் இல்லை அப்படின்றனால தான் நான் PDF-ஆவே கொடுக்குறேன். கொஞ்சம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.